கடத்து திறன்கள்ல கடத்து திறனை பாதிக்கின்ற காரணிகள் குறிப்பிட்டிருந்தான். எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்டிருந்த சில டேட்டா வேல்யூகளை அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தேன். அதுல வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடத்து திறன் எவ்வாறு அதிகரிக்குது என்று மூன்று வேறுபட்ட வெப்பநிலைகள்ல கடத்து திறன் தந்திருந்தது. செறிவு மாறைகளையும் கடத்து திறன் எப்படி மாறும் என்று சொல்லி வேறுபட்ட செறிவுகளுடைய கரைசல்களுக்கும் கடத்து திறன் தந்திருந்தது. அப்ப நீங்க அந்த கடத்து திறன் பெருமானங்களை ஒப்பீடு செய்வதன் மூலம் இந்த செறிவு வெப்பநிலை இந்த ரெண்டும் கடத்து திறன் எவ்வாறு பாதிக்குது என்று சொல்லி பார்க்கலாம். செறிவும் வெப்பநிலையும் கடத்து திறன் எவ்வாறு பாதிக்குது என்று சொல்லி உள்ளது விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கடத்து திறண்ட பயன்கள் கொஞ்சம் எழுதியிருந்தான். அதுல நான் உங்களுக்கு குறிப்பிட்டதுல ஒன்று, இந்த முடிவு புள்ளியை அடையக்கூடியதாக இருக்கும், அடிவு அளந்து காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். முடிவு புள்ளியை அளவிடுவதற்கு கடத்து திறனை பாவிக்கலாம் என்று சொல்லியிருந்தான். ஒரு வண்ணமில வன்கார நியமிப்பு கட்ட முடிவு புள்ளி மிகவும் ஷார்ப்பா ஒரு டேர்ன் பண்றதால கூர்மையான ஒரு முனையை கொண்டிருக்கும். அப்ப திட்டமான ஒரு பெருமானத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மின்னமில வன்கார நியமிப்புகள் அது அவ்வளவுக்கு பொருத்த பாடப்பட்டது. வீழ்வடிவாக்கல் நியமிப்புகளும் இந்த மாதிரி கடத்து திறனை அடிப்படையாக கொண்டு செய்யலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்லப்பட்டது. கடத்து திறன் பிரயோகம் அதுல ஒரு நோட் போட்டுக்கொள்ளுங்க. அந்த வெப்பநிலை அதிகரிப்பு வந்து நான் விளங்கப்படுத்த சொன்னான், ஒவ்வொரு பாகைசி வெப்பநிலை அதிகரிப்புக்கும் கரைசத்தை கடத்து திறன் அண்ணளவாக 2 வீதத்தாலே அதிகரிக்கும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நான் விளங்கப்படுத்திட்டு நோட்ஸ் தரையில் நினைக்கிறேன், குறிப்பழுகிக் கொள்ளுங்க. கரைசலின் ஒவ்வொரு பாகைசி வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் ஒவ்வொரு பாகைசி வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் கடத்து திறன் அண்ணளவாக அண்ணளவாக 2 வீதத்தால் அதிகரிக்கின்றது 2 வீதத்தால் அதிகரிக்கின்றது. சரியா? அப்ப வெப்பநிலை வந்து அதிகரிக்கல, கடத்து திறன் அதிகரிப்பு வீதம் வந்து தரப்பட்டிருக்கு, அண்ணளவாக 2 வீதத்தால் அதிகரிப்பு. சரி, அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்னோட்டம் ஐ என்று சொல்லப்படும் ஒரு குறியீடு நாங்கள் பயன்படுத்துறாங்க. மின்னோட்டம் தனுராதன் இங்கிற அழகான ஒன் பண்ணி விட்டுட்டு படுத்து நித்ரா விடுறதாகுமா? தனுராதன்
கூப்பிட கூப்பிட சத்தத்தை காணினு. சரி ஓகே சரி. சிக்னல் கிளியரா இல்ல சார். ஓகே இப்போ ஓகேயா? ஓம் சார். இந்த சிக்னல் கிளியர் ஆயில்லையோ இல்ல அவங்களோட சிக்னல் கிளியர் ஆயில்ல? ஆ மேடா ஓம் சார். ஓ நான் என்ன கேக்குறேன்னால் அனுப்புறேன். ஹயேந்திரனுக்கு சிக்னல் ஓகே இருக்கா? ஏ ஹயேந்திரன் சார் சிக்னல் ஓகே இருக்கா? இல்ல சார் விட்டு விட்டு தான் சார் வருது. ஓ விட்டு விட்டு தான் வருது. ஒன்னு ஒன்னு செய்யலாம இருக்குப்பா. நெட்வொர்க் இன்னொன்று மாத்த போறேன் இந்தியோடைய அதை மாத்தினா சில இடத்துல அதுக்காக ஒழுங்கா வேலை செய்து வந்துருவாங்க இல்லைன்னா அப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஓடுவா தொழிலப்பா. உள்ள உலகம் மாறிக்கொண்டு போகுது ஆனா நெட்வொர்க் ஒன்றும் ஒழுங்கா மாறுது இல்லை. இந்த நெட்வொர்க்கை மாத்தினாலும் இப்படிதான் நிலப்பாடு ஒன்று இருக்கு. சரி ஓகே அடுத்த நெட்வொர்க்கை மாத்தி பாக்குறேன் அதுக்கப்புறம் அதை ஏதாவது பார்ப்போம். கேக்குறா இருந்துட்டாலும் கேக்குதுதான் ஆடா. சரி அவ்வளவு வீடியோவும் யூடியூப்ல அப்லோட் பண்ற ஆறுதலா இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. மின்னோட்டம் ஐ எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கு? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா நீ? மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டம் என்றா என்னண்டு வரையறுத்திருக்கிறீங்க மேரா? மின்னோட்டம் என்றா என்ன? ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற ஏற்றத்தின் அளவு அப்படின்னு சொல்லி மின்னோட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஓரலகு நேரம் ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற ஏற்றத்தின் அளவு மின்னோட்டம். ஏற்றத்தினுடைய அலகு கூலோம். ஆகவே மின்னோட்டம் என்பது மின்னோட்டம் ஐ மின்னோட்டம் ஐ ஏற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். ஓரலகு நேரத்தில் சென்ற தூரம் கதி என்று வரையறுத்தால் தூரத்தின் கீழ் நேரம். இப்போ ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற ஏற்றத்தின் அளவு மின்னோட்டம் அப்படியே வரையறுக்கப்பட்டது. ஏற்றத்தின் அளவு கூலோம், நேரத்தின் அளவு செகண்ட். ஆகவே கூலோம் செகண்ட் மைனஸ் ஒன் என்று சொல்லி இதனுடைய அளவு வரும். இதை நாங்கள் ஆம்பியர் ஆக அடையாளப்படுத்தோம். ஆம்பியர் கூலோம் செகண்ட் மைனஸ் ஒன் என்பது ஆம்பியர் என்று சொல்லப்படும் மின்னோட்டம். இது நாங்கள் பொதுவான நோட்டேஷனை பயன்படுத்தினால் மின்னோட்டம் ஐ ஏற்றத்தின் அளவு கியூ நேரம் வந்து சிமோல்டி இந்த மாதிரி எழுதிக்கொள்ளும். ஐ சமன் கியூ பை டி. மின் பகு பொருட்களினுடைய மின்னோட்டம் தங்கியுள்ள காரணிகள். சரிதான, மின் பகு பொருட்களினுடைய மின்னோட்டம் தங்கியுள்ள காரணிகள். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்றத்தில தங்கி இருக்கு. சரியான ஏற்றத்தின் அளவில தங்கி இருக்கு. மின்பகு பொருளினுடைய மின்னோட்டம் வந்து ஏற்றத்தில தங்கி இருக்கு. மின்பகு பொருளை பொறுத்தவரையில ஏற்றம் என்பது அந்த மின்பகு பொருள்ல இருக்கிற அயன்கள்ட்ட ஏற்றத்தினோட சம்பந்தப்பட்டிருக்கு. சரியா, மின்பகு பொருள் கரைசல்ல இருக்கிற அயன்கள்ட்ட ஏற்றத்துல தங்கி இருக்கு. உதாரணத்துக்கு எம்ஜி சிஎல் டூ என்று சொன்னால் எம்ஜி டூ பிளஸ் அயன்களும் சிஎல் மைனஸ் அயன்களும் தான் மின்பக பொருள்ல காணப்படுகின்ற ஏற்றம். அப்ப அந்த ஏற்றம் என்னத்துல தங்கி இருக்கும் என்றால் அங்கே காணப்படுகின்ற மின்பக பொருள் கரியத்தின் செறிவில தங்கி இருக்கு. மின்னோட்டத்தை பாதிக்கின்ற காரணிகள்ல ஒன்று வந்து மின்பக பொருளின் செறிவை குறிப்பிட ஏற்றத்தின் அளவுதான்
அயன்கள்கிட்ட செறிவை குறிப்பிடலாம். மற்றது செல்லுகின்ற ஏற்றத்தின் அளவு, ஓரளவு நேரத்தில் செல்லுகின்ற ஏற்றத்தின் அளவு தான் மின்னோட்டம். அப்ப ஒவ்வொரு அயன்களினுடைய கதியும் இந்த மின்னோட்டத்தை என்ன செய்யும்னு சொன்னால் பாதிக்கும். அப்ப வேகம் கூடிய அயன்கள் அல்லது கதி கூடிய அயன்கள் ஓரளவு நேரத்துல கூடுதலாக அந்த இடத்தால பயணம் செய்யும். அப்ப குறிப்பிட்ட ஒரு இடத்தை தாண்ட ஏற்றத்தின் அளவு அதிகரிக்கிறதால மின்னோட்டம் அதிகரிக்கும். இது மின்னோட்டத்தை பாதிக்கின்ற காரணிகள்ல பிரதானமானது ரெண்டு. ஒன்று ஏற்றத்தின் செறிவு, மற்றது ஏற்றத்தின் கதி. ஏற்றத்தின் செறிவு என்பது மின்ப ஒரு கரைசல்ட செறிவு என்று சொல்லப்படலாம். ஒவ்வொரு அயனினதும் கதி எதில் அது அங்கி இருக்கும் என்று சொன்னால் அதன் ஏற்ற பருமல்லையும் அதன் பருமல்லை திணிவு அதிகரிக்கும் போது இயக்க கதி குறையும். ஏற்ற பருமல்லையும் வெப்பநிலையிலையும் தங்கி இருக்கும். இப்ப கடத்திகள் நீங்க பார்க்கும்போது அழுத்தத்தை விநியோகிக்கும் போதுதான் ஒரு திசையில இலத்திரங்கள் வந்து பயணஞ்சிருக்கும். அதே போல ஒரு மின்பக பொருள் மின்னை கடத்த வேணும் சொன்னால் ஏதாவது ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாட்டை நாங்கள் அழுத்த படித்திறன் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். அப்ப அயனினுடைய கதி அழுத்த படித்திறன்லையும் தங்கி இருக்கும். அழுத்த படித்திறன் அதிகரிக்கும் போது கதி அதிக அளவில் என்ன செய்யும், அந்த ஒரு இடத்துல உயர் அழுத்தம் இன்னொரு இடத்துல தாழ் அழுத்தம் இருந்தால் விரைவாக என்ன செய்யும், அயன்கள் நகர். ஆகவே அழுத்த படித்திறனும் குறிப்பிடப்பட வேண்டும். ஒவ்வொரு அயன்களுடைய கதி வந்து அழுத்த படித்திறன்லையும் தங்கி இருக்கும். ஒவ்வொரு அயன்கள் ஒவ்வொரு கதிகள்ல இயங்குறதால ஒவ்வொரு அயன்களினதும் கடத்து திறன் சமனாக இருக்காது. நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னான் நியமிப்பில ஓஎச் மைனஸ் அயன்கள் அகற்றப்பட்டு சிஎல் மைனஸ் அயன்கள் புதுசாக தீரும். மொத்த அயன்கள் எண்ணிக்கை மாறாம இருந்தாலும் கடத்து திறன் குறையுது அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப ஒவ்வொரு அயன்களுக்கும் கடத்து திறன் தனித்துவமாக இருக்கு. நம்ம கடத்து திறனை பாதிக்கிற காரணங்கள்ல ஒன்று ஏற்றத்தின் செறிவு, மற்றது அயன்கள்கிட்ட கதி. அயன்கள்கிட்ட செறிவுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அயன்கள்ட கதியை பாதிக்கிற காரணிகள் அயன் ஏற்றம், பருமன், அதன் வெப்பநிலை, அழுத்த படித்திறன். சரி, இதெல்லாமே தீர்மானிக்கும். சரி, ஒரு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்னோட்டம், மின்னோட்டம் ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற, ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற, ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற ஏற்றத்தின் அளவு, ஏற்றத்தின் அளவு ஓரலகு நேரத்தில் கடத்தப்படுகின்ற ஏற்றத்தின் அளவு மின்னோட்டமாகும், மின்னோட்டமாகும், மின்னோட்டம் சமன் ஏற்றத்தின் கீழ் நேரம், அது கூலோம் செகண்ட், கூலோம் செகண்ட் மைனஸ் ஒன் அம்பியருக்கு சமன். நாங்கள் ஐ சமன் கியூ பை டி என்று போட்டுக்கொள்வோம். இந்த தொடர்பு எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு தேவை. ஹலோ, ஓ நான் மகன் தான், சொல்லுங்க.
3 I summon Q by T. Clear ஏ கொள்ளுங்கள். மின்பகு கரசல் ஒன்றின் மின்னோட்டம் மின்பகு கரசல் ஒன்றின் மின்னோட்டம் தங்கியுள்ள காரணிகளாக மின்பகு பொருளொன்றில் உள்ள மின்னோட்டம் தங்கியுள்ள காரணிகளாக ஒன்று அயன்களின் செறிவு அயன்களின் செறிவு அதிகரிக்க ஏற்றத்தின் அளவு அதிகரிக்கும் அயன்களின் செறிவு இரண்டாவது அயன்களின் கதி ஒன்று அயன்களின் செறிவு மற்றது அயன்களின் கதி அடுத்த பாயிண்ட் அளிக்கணும் அயன்களின் கதி அயன்களின் கதி தங்கியுள்ள காரணிகளாக அயன்களின் கதி தங்கியுள்ள காரணிகளாக ஒன்று பொப்பனிலை மூன்றாவது ஏற்றம் நான்காவது அழுத்த படித்திறன் இந்த அழுத்த படித்திறன் என்பது மின்புலம் அழுத்த படித்திறன் ஒரு மின்வாய கரைசலுக்கு ரெண்டு மின்வாயை வச்சுட்டு கூடுதலான அழுத்தத்தை பிரிய வச்சால் அதிக கதியில இயங்கும் அழுத்த படித்திறன் மின்புலத்தின் வலிமை அழுத்த படித்திறன் சில அயன்களினுடைய கதி இதுல தரப்பட்டிருக்கு இந்த அட்டவணை ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க அயன்
அதனுடைய கதி மில்லி மீட்டர் மினிட்ஸ் மைனஸ் ஒன். இதோ கிலோமீட்டர் கணக்கில் அயன்கள் பாஞ்சு பாஞ்சு ஓடும்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிடத்துல அயன் செல்லுற தூரத்தை மில்லி மீட்டர்ல தந்திருக்கான். இதுல H பிளஸ் அயன்கள் ரெண்டு தசம் சைபர் அஞ்சு. ஒரு நிமிடத்துல இந்த அளவு மில்லி மீட்டர் தான் இது நகரும். இதுதான் மிக உயர்வு. அடுத்தது OH மைனஸ் அயன்கள் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு. SO4 டூ மைனஸ் சைபர் தசம் எட்டு எட்டு. CA2 பிளஸ் சைபர் தசம் ஆறு ஏழு. கே பிளஸ் சைபர் தசம் நாலு ரெண்டு. அது கீழே CL மைனஸ் சைபர் தசம் நாலு ரெண்டு. NO3 மைனஸ் சைபர் தசம் நாலு சைபர். NA பிளஸ் சைபர் தசம் ரெண்டு ஒன்பது. இந்த தரவுகள் எல்லாம் 298 கெல்வின் வெப்பநிலையிலையும் ஒரு வோல்ட் சென்டிமீட்டர் மைனஸ் ஒன் அழுத்த படித்திறனிலும் அளவிடப்பட்டது. இந்த நிபந்தனையில தான் ஏன்னு சொன்னால் அயனின் கதி பெருமெல்ல தங்கி இருக்கு, ஏற்றத்துல தங்கி இருக்கு, அதோட வெப்பநிலையிலையும் அழுத்த படித்தரையும் தங்கி இருக்கு. அப்ப ஒரு வேல்யூ கொடுக்கப்படும் போது H பிளஸ் அயனே வேறுபட்ட வெப்பநிலையில வேறுபட்ட கதியில இயங்கும். H பிளஸ் அயனே வேறுபட்ட அழுத்த படித்தரல வேறுபட்ட கதியில இயங்கும். அப்ப இங்க 298 கெல்வின் வெப்பநிலையும் ஒரு வோல்ட் சென்டிமீட்டர் மைனஸ் ஒன் அழுத்த படித்திறனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துலதான் இது நடத்துறோம். இப்ப நாங்க 230 வோல்ட் அழுத்தப்படுத்துறனை வழங்கினால் இதுண்ட இன்னும் கூடுதலான கதியில இயங்கும். இப்ப மடங்குல சொல்லாது கதியை இயங்கும், கூடுதலாக இயங்கும். ஒரு வோல்ட் அழுத்தப்படுத்துறதுலதான் இந்த கதியில இயங்கும். இவ்வளவு விஷயங்களை நீங்கள் திருப்பி வருகா பார்த்துக் கொள்ளுங்க. இந்த வாலிவு நான் உங்களோட இதுல போட்டிருக்கேன்.
அப்போ மின்வாய் சமநிலை அப்படின்னு சொன்னால் என்னன்றக்கா பார்ப்போம். சரி, தலையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். மின்வாய் சமநிலை மின்வாய் சமநிலை சரி. மின்வாய் சமநிலை ஒரு உலோகத்தை அதன் அயன் கொண்ட கரைசலினுள் அமிழ்த்தும் போது அல்லது நீர் கரைசலையும் அமிழ்த்தலாம். ஒரு உலோகத்தை அயன் கொண்ட கரைசலினுள் அமிழ்த்தும் போது உதாரணத்துக்கு ஒரு மெக்னீசியம் அல்லது சட்டன் உலோகத்தை நாங்கள் கருதி கொள்வோம். நாங்கள் அதிக அளவில் சட்டன்னு பயன்படுத்துறதால ஒரு சட்டன் உலோகத்தை அதனுடைய அயன் கொண்ட கரைசலினை அமிழ்த்துவது சம்பந்தமாக பார்ப்போம். சரியா? ஒரு உலோகத்தை அதனுடைய அயன் கொண்ட கரைசலினுள் அமிழ்த்தும் போது இந்த கரைசல் அழுத்தம் இருக்கும். கரைசல் அழுத்தம், இந்த கரைசல் அழுத்தம் காரணமாக, கரைசல் அழுத்தம் காரணமாக உலோக கோளில உள்ள அணுக்கள், இந்த உலோக கோளில உள்ள அணுக்கள் இலத்திரன்களை கோளில விடுவிச்சு அயன்களாக மாறும். உலோக கோளில உள்ள அணுக்கள் இலத்திரன்களை விடுவிச்சு அயன்களாக மாறும். அயன்கள் இந்த நீர்க்கரசல்ல நன்றாக கரியக்கூடியவை. இலத்திரன்கள் உலோக கோள்ல கடத்தப்படக்கூடியவை. அப்ப இந்த சட்டன் உலோகம் இலத்திரனை கோளில விடுவிச்சு அயனாக மாறு நீர்க்கரசலினுள் செல்லும். இலத்திரனை கோளில விடுவிச்சு அயனாக மாறு நீர்க்கரசலினுள் செல்லும். இங்க சட்டன் 2+ அயன்கள் நீர்க்கரசலுக்கு வர இந்த உலோக கோள்ல இலத்திரங்கள் விடுவிக்கப்படும். இப்படி கரசலோட தொடுகையில உள்ள அணுக்கள் எல்லாம் சட்டன் 2+ அயன்களாக மாறி கரசலுக்குள்ள செல்ல இந்த உலோக கோளில இலத்திரண்டு அளவு அதிகரிக்கும். இலத்திரங்கள் கரசலினுள் பயணம் செய்யா, கரசலுக்கு இலத்திரன் போகாது. இலத்திரங்கள் உலோக கோள அப்ப கோளில முதல்ல நடுநிலையாக இருந்தது. கோள் வந்து சட்டன் கோள் முதல்ல நடுநிலையாக இருந்தது. ஏன்? அங்கே அணுக்கள் மட்டும் இருந்தது. இப்ப அந்த அணுக்கள்ல கொஞ்சம் அயன்களாகி கரசலுக்குள்ள ஓடின உடனே அந்த அயன்கள் விடுவிச்ச அணுக்கள் விடுவிச்ச இலத்திரங்கள் இந்த கோள்ல வந்து தேங்கும். அதனால கோள் வந்து மறையேற்றம் வரும். அப்ப கோளின் மேற்பரப்புல மறையேற்றம் பெற்ற இலத்திரங்கள் வந்து செறிவடைந்து காணப்படும். கரசல்ல பார்த்தோம்னு சொன்னால் இந்த அயன்கள் இங்க பாய்ஞ்சதால
கரசல்ல இருக்கிற சட்டன் டூ பிளஸ் அயன்கள்ட்ட செறிவும் அதிகரிக்கும். தொடக்கத்தில சட்டன் கோல் கரைஞ்சல் அப்ப கரைதல் வீதம் உயர்வாக இருக்கும். அங்க வருகிறதுக்கு அயன்கள் இருந்தாலும் சுயாதீன இலத்திரன்கள் இல்லாதவை படிதல் வீதம் சீரோவாக இருக்கும். அப்ப இந்த கோலில இருக்கிற இலத்திரன்கள் கோல்ல இருக்கிற இலத்திரன்கள் கரசல்ல இருக்கிற நேரயன்களை கவரும். அப்படி கவரும் போது இந்த கோலுக்கு அண்மையில கரசல்ல இருக்கிற நேரேட்டங்கள் செறிவடைந்து காணப்படும். கோலுக்கு அண்மையில கரசல்ல இருக்கிற நீரேட்டம் வந்து செறிவடைந்து காணப்படும். அதாவது சட்டன் டூ பிளஸ் அயன்கள் இந்த கோலை அண்மித்து காணப்படும். சட்டன் டூ பிளஸ் அயன்கள் இந்த கோலை அண்மித்து காணப்படும். அப்படி அண்மித்து வந்திருக்கிற சட்டன் டூ பிளஸ் அயன்கள் கோல்ல வந்து டச் பண்ண கோல்ல செறிவாக இருக்கிற இலத்திரங்கள் இடமாற்றப்பட்டு இந்த சட்டன் டூ பிளஸ் நீர்க்கரசல் இலத்திரனை வாங்கி சட்டன் சொலிட்டாக மாறும். அடுத்த கணத்துல இந்த படிதல் வீதம் ஆரம்பிக்கும். கரசல் அழுத்தம் காரணமாக கரைதல் வீதம் குறையும். நேரத்தோட இங்க ஏற்றத்தின் அளவு அதிகரிக்கிறதாலையும் செறிவு அதிகரிக்கிறதாலையும் படிதல் வீதம் அதிகரிக்கும்.